ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு ஒரு மணி ஆர்டர் வந்தது. யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தா கவிதா கிட்ட இருந்து. பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்த அந்த 5 ரூபாவை எம்மோ பண்ணியிருந்தா. எனக்கு என்னமோ அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. டிநகரில் இருக்கிற என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப நாளாக அவன் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு இருந்தான். ஒரு தீபாவளிக்கு முத நாள் நான் அங்க போயிருந்தேன். என் கையால ஒரு கப் ஃபில்டர் காபி குடிச்சிட்டு போலாம்ல? ஒண்ணு அவசரம் இல்ல ஆண்டி, நைட் வரைக்கும் இங்க தான் இருக்க போறேன். சரிங்களா, நிதானமாவே போடுங்க. நீ வாடா. டேய் மோகன், நீ வர்க் பண்ற படத்துல சூர்யா நடிக்கறானா என்ன? இல்ல ஆண்டி. சூர்யானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷூட்டிங் இருந்தா சொல்லு, வந்து பாக்குறேன். நிச்சயமா சொல்றேன். தம்பி, உன் படத்துல நவிதா நடிக்கிறாளா? இல்ல, அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளோட ஷூட்டிங் தான் சொல்லு. தர்மம் போடுமா? நல்லா இருப்ப தாயே. யோ, இருடியா. பார்த்தா ஒரு மாதிரி இருக்க. தண்ணி அடிப்பியா? இல்லையே சாமி. குட்டி உண்டா? ஐயோ, தம்மாவது உண்டா? சத்தியமா இல்லையா? பாத்தி அடி, எப்ப பார்த்தா தண்ணி அடிக்கிறேன்னு என்ன திட்டே இருக்க. குட்டி கிடையாது, தண்ணி கிடையாது, என்னையும் உன மாதிரி பிச்சை சொல்லியா? போடி. டேய் மோகன், இனிமே அடிக்கடி வீட்டுக்கு வாடா. எங்கடா, வேலை பிஸியா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வேலையா இருந்தது. அழகான கொலைகாரி, சுகமான சதிகாரி, உயிரே போகாமல் நீ என்னை கொன்றாயே. அசைந்தாடும் சிலையானி, மனம் தாக்கும் மலையானி, வலையே வீசாமல் என எள்ளி சென்றாயே. ஒரு நொடியில் உன்னாலே எரிமலையில் வெந்தேனே, மறுநொடியில் தன்னாலே பனித்துளியில் நின்றேனே. அழகான கொலைகாரி, சுகமான சதிகாரி, உயிரே போகாமல் நீ என்னை கொன்றாயே.
என்னை நானும் தேடி தேடி காணாமல் போனேன். உன்னை காணும் நேரம் எல்லாம் நான் என்னை கண்டேன். இமை ரெண்டும் கண்ணை குத்தும் விந்தைகள் பார்த்தேன். மழை தூரல் தீயாய் தீண்டும் மாயங்கள் கண்டேன். பூவின் மீது இடியை போல நெஞ்சில் உந்தன் எண்ணம் மோத நூறாய் சுக்கு நூறாய் நானே ஆகி போனேன். இரவுகளில் ஏதேதோ கலவரத்தில் வேர்த்தேனே. இருதயத்தில் பூ பூக்கும் அதிசயத்தை பார்த்தேனே. அழகான கொலைகாரி சுகமான சதிகாரி உயிரே போகாமல் நீ என்னை கொன்றாயே. மலர் ஒன்று மனதை கிள்ள நான் வாடி நின்றேன். மயில் தோகை புயலை வீச நான் ஆடி போனேன். கடிகாரம் உள்ளாய் உன்னை நான் சுற்றி வந்தேன். கண நேரம் மரணம் ஒன்றை கண் பார்க்க கண்டேன். ஏக்கம் தந்து தூக்கம் தின்றாய் தாகம் தந்து தள்ளி நின்றாய். தேளாய் கொட்டும் தேளாய் ஆனாய் நீயும் ஆனாய். தனிமையிலே நான் நின்று கதரும்படி செய்தாயே. கனவுகளில் நீ வந்து கண்ணிவடி வைத்தாயே. அழகான கொலைகாரி சுகமான சதிகாரி உயிரே போகாமல் நீ என்னை கொன்றாயே. அசைந்தாடும் சிலையானி மனம் தாக்கும் மலையானி. மலையே வீசாமல் என எள்ளி சென்றாயே. ஒரு நொடியில் உன்னாலே எரிமலையில் வெந்தேனே. மறுநொடியில் தன்னாலே மணித்துளியில் நின்றேனே. அடுத்த நாள் படத்தோட டப்பிங் வேலையை முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பைக்ல ரூமுக்கு போயிட்டு இருந்தோம். ஐயோ என்ன இது, டிரஸ் எல்லாம் சேராயிடுச்சே. ஒரு நிமிஷம் இருங்க, முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கங்க. டிரஸ் அப்படியே ஃபுல்லா சேராதாங்க இருக்கு. பரவாயில்லைங்க, நான் வீட்டுக்கு தான் போறேன். அதுக்காக இப்படியே வா போவீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, இந்த ரெயின் கோட்டால கவர் பண்ணிக்கங்க. இல்ல வேணாம், பரவாயில்ல. இட்ஸ் ஓகேங்க, கவர் பண்ணிக்கங்க. It's okay.
வரேங்க. என்னங்க இதையும் போஸ்டர்ல அனுப்பிடாதீங்க? உங்க அட்ரஸ் தான் எனக்கு தெரியுமே. டே மச்சான், உன் செல்போன் அந்த ஜெர்கின்ல இருக்குடா. தெரியும்டா, தெரிஞ்சுதானே கொடுத்தேன். கனெக்ஷன் கொடுக்க வேண்டா. ஓகே. யார் போன் இந்த நேரத்துல? தெரியலமா. ஹலோ, நான் தாங்க மோகன். ஓ, நீங்களா? என்ன விஷயம்? ஒன்னும் இல்லைங்க, என்னோட போனை அந்த ரெயின் கோட்ல மிஸ் பண்ணிட்டேன். அதான் அதான் தெரியுதே. நாளைக்கு நான் வந்து வாங்கிக்கிட்டுமா? இல்ல இல்ல, நானே கொண்டு வந்து கொடுத்துறேன். உங்க அட்ரஸ் தான் எனக்கு தெரியுமே. ஓகேங்க, சரிங்க. என்னங்க, எனக்கு ஏதாவது மிஸ் கால் வந்திருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்து சொல்றேன். ஒண்ணுமே இல்லங்க. ஏதாவது மெசேஜ் வந்திருக்கீங்களா? இல்லங்க. இல்லங்க, பாருங்க, எனக்கு ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான மெசேஜ் வந்திருக்கும். ஒரே ஒரு மெசேஜ் இருக்குங்க. என்னங்க? என்ன மெசேஜ்? நீங்க இன்னும் பில் கட்டலையா? உங்க கனெக்ஷனை கட் பண்ண போறாங்க. வேற ஒண்ணும் இல்லீங்களா? வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, தேங்க் யூ, குட் நைட்ங்க. குட் நைட், குட் நைட்.